ஊட்டியை சேர்ந்த ஜோசப் மற்றும் சாந்தியின் குமாரன் ஆகிய அமீருக்கும், ஹைதராபாத்தை சேர்ந்த பிரபாகரன் மற்றும் விஜயலட்சுமியின் குமாரதி ஆகிய பாவனிக்கும் வருகின்ற சுபமுகூர்த்த நாளான ஆகஸ்ட் 31 தேதி பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. அம்மி மிதிச்சாச்சு, அருந்ததிய பார்த்தாச்சு, எட்டூர் எட்டும்படி தட்டுங்கடா மத்தாளத்தை, பச்சுமழ பாஞ்சி வந்து தோக்கடிக்கும் குந்தாலத்தை. என்ன வாங்கோ போங்கோ ஏங்கோ என்னதோ அப்படிதான் கூப்பிடணும். வாடா போடான்னு சொல்லக்கூடாது. ஓ அப்படியா, சரிடா. மறுபடியும் டாவா, உங்களால் திருத்தவே முடியாது. இல்லை இன்னும் கல்யாணமே முடியல, அதுக்குள்ள சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏந்திரி 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 அண்ணா, சாங்க மாத்துங்கண்ணா, சாங்க மாத்துங்கண்ணா. சீக்கிரமே மாப்பிள பொண்ணு அழிச்சுட்டு வாங்க. தம் துணானே ராமே துணா
ரவுண்ட் வந்து யாருக்கு பயன்படுதோ இல்லையோ, சில பேருக்கு பயன்படுது இல்ல. இந்த ரவுண்ட்ல யாரு வெக்கப்பட்டாங்களோ இல்லையோ, பிரியங்கா தான் ரொம்ப ஜாஸ்தி வெக்கப்பட்டு தாங்கள அப்படியே ஃபீலிங்ஸ் எனக்கு ஒரு மாதிரி ரியல். அப்படியே இமேஜஸ்லாம், அப்படியே ஃபியூச்சர் இமேஜஸ்லாம் அப்படியே என் கண்ணு முன்னாடி அப்படியே வந்து இல்ல, ஃபியூச்சர் நிஜமாவே இதுதான் இமேஜா? ஃபியூச்சர்ல ஃபியூச்சர் இமேஜ் இப்பவே கொண்டு வந்து பண்ணிட்ட மாதிரி இருக்கு. ஒரு ரியல் பாத்துட்டாங்களோ தெரியல மேடம், நீங்களே கேளுங்க மேடம். நீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுதான் ஒரிஜினல் நினைக்கிறேன். ஆயிடுச்சா கல்யாணம் ஆயிடுச்சா? அதானா இல்ல என்ன டே ஒரிஜினலா பார்க்க மாதிரி இல்ல மாஸ்டர். மேம் நிஜமாவே வெரி குட் வெரி குட் வெரி குட். அதாவது இப்ப கூட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுவான்னு தெரியல. கரெக்ட், அப்பலாம் உடைக்கறாங்க, அரிசிய கொட்டறாங்க, மாலைய மாத்துறாங்க, கடைசில தாலியே கட்டிட்டாங்க. கரெக்ட்டா கையில இருந்து தாலி குடுக்க சொல்றாங்க மேடம், ரொம்ப இடிக்குது மேடம் எனக்கு. ஆமா ஆமா அப்பா அப்பா தாங்கல புரியல மேடம் எனக்கு. பட் கமிங் டு தி பெர்ஃபார்மன்ஸ், வெரி கியூட் பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ பாக்கறதோட உங்க கால் எங்க என்ன டேமேஜ் பண்ண போறீங்களோ அததான் பாத்துட்டு தான் என் கவனம் எல்லாம் அது மேல தான் இருந்துச்சு. But good, good performance. Thank you, ma'am. Thank you so much. Yeah. இல்ல குட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லறதா, குட் கல்யாணம்னு சொல்லறதா தெரியல. எல்லாம் வாழ்ந்தீங்கன்னு சொல்றதா ஒண்ணும் புரியல. I know. வாழ்க வளமுடன், பதினாறும் பெற்று பெரு வாழ்க வாழ்வு வாழ. என்ன சொல்றது தெரியல மாஸ்டர், நீங்க சொல்லுங்க. அதுதான் ஒண்ணுமே, இது எல்லாமே அமெரிக்காக நடக்கிற ஷோ. நம்ம எல்லாருமே இது ஒரு ப்ராப்ஸ், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இது ஒரு டான்ஸ் காம்படிஷன், இது நம்ம ஜட்ஜ் பண்றோம். இது எல்லாமே போய், இது அமீர்க்காகவே அவனுக்கு ஏத்த மாதிரி ரவுண்ட் வருதா, இதுதான் டிசைனா, எப்படி இதுல வந்து நம்ம வந்து உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னுங்கறதுதான் இதுல சொல்றீங்க. இது டிசைன் பண்ணி இப்ப கல்யாணம் இப்ப பண்ணிருக்காங்கன்னா அடுத்த ரவுண்ட் என்னவா இருக்கும்? அதுதான், அதுக்குள்ள நம்ம ரிட்டையர் ஆயிடணும் இருக்கேன். ஆக மொத்தத்துல அமீர் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க, அது போதும். ஏமாத்துறீங்களா ஏமாத்திக்கிறோமா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஆனா நல்லா இருக்குடா, உங்க ரெண்டு பேரும் இப்படி பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கு. அவகிட்ட உனக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு விஷயம் பை நவ் நீ ஏதாவது ஒன்னு ஃபீல் பண்ணிருப்ப, இவங்கிட்ட உனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நீ ஏதாவது ஃபீல் பண்ணா நல்லதா ஒண்ணு நடந்தேன்னு யோசிச்சேன். ஐயோ கோபம் ஜாஸ்தி, கோபமே ஜாஸ்தி அமீருக்கு வந்து. கோபம் வந்துச்சானா எல்லாமே இப்படி பறக்கும். இன் ஃபேக்ட் சொல்லணுமாடா அப்படியா? சரி, எப்ப கோபம் வரும் அமீருக்கு? பேச்சு கேட்கலன்னா சின்ன சின்ன வார்த்தை கோபம் வரும், ஆனா வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு நல்லபடி இருப்பாங்க அப்போ அப்போ. பட் அதே கோபம் வந்துச்சானா அவ்வளவுதான். அந்த மாதிரி குவாலிட்டி உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுல்ல? அந்த மாதிரி ஆமா, பிடிக்கவே பிடிக்காது. நான் தான் எடுத்து எல்லாமே தூக்கி போடணும், ஆனா அமீர் தான் தூக்கி போடுவாங்க. என்ன தம்பி இப்படி பேசுறான்? அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு செட் ஆகாதுப்பா. நோப்பா, இப்ப நான் நெகட்டிவ் சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி அவங்களுக்கு சான்ஸ் தர மாட்டீங்க தானே? பின்னாடியே வருவாங்க அமீர், அது எனக்கு பிடிக்காது. உனக்கு நாங்க எல்லாரும் ஜாலியா ஃபன் பண்றது உனக்கு பிடிக்கல, பார்ட்டி பண்றது உனக்கு பிடிக்கல, பிடிக்கலன்னு தெரியுதுல்ல? அப்ப விட்டு போ. பார்ட்டி பண்றதுதான் பிடிக்கல, ஆனா அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. அப்புறம் பாருங்க, விஜய் டிவில இந்த மாதிரி நம்மள சேர்த்து வைப்பாங்க, அதே விஜய் டிவியே நம்ம பிரிச்சு வைப்பாங்க. அது எல்லாமே விஜய் டிவி தான் பண்ணுவாங்க, அதனால நம்ம அதுல எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எதுவுமே கேட்டுக்க வேணாம். இல்ல இல்ல, ஆக்சுவலா அந்த போன் அவன் உடைப்ப சொன்னது ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி தப்பா தெரியுது சார்.
நீங்கெல்லாம் பிக் பாஸ் சீசன் சிக்ஸுக்கு ஏத்த ஆளு. ஐயோ எனக்கு தம்பி, ஹெல்த் இஸ் வெல்த் தம்பி. ஃபஸ்ட்டு ஹெல்த்தை பாருங்கள். ஹெல்த்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுமோ எது பண்ணுமோ அதெல்லாமே பார்த்துக்கலாம். அது அடுத்த ஷூட் வர்றதுக்கு அந்த கேப்பில் நீங்கள் வந்து இதை எப்படி எல்லாத்தையும் நீங்கள் மேனேஜ் பண்ண முடியுன்றதை பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? ரொம்ப நன்றி. ஆல் தி வெரி பெஸ்ட்.